Let's go. Yo. I'm like an addict. Do I gotta have it? I ain't even playing. Got a really bad habit. If it வணக்கம் நண்பா. தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கூட்டணியில் உருவாகும் தளபதி 67 படத்தின் எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு மற்ற படங்களை காட்டிலும் சற்று அதிகமாகவே உள்ளது. காரணம் என்னவென்றால், லோகேஷின் முந்தைய படங்களை எடுத்து பார்த்தால் ஒவ்வொரு படத்திலும் ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் மீறி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்துள்ளார். தளபதி 67 படத்தில் யார் நடிக்கிறார்கள் என்ற சஸ்பென்ஸை கூட தற்போது தயாரிப்பு நிறுவனம் உடைத்துள்ளது. ஏனென்றால் நேற்றிலிருந்தே படத்தில் நடிக்கும் பிரபலங்களின் புகைப்படத்தை செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டு வருகிறது. இதில் தளபதி விஜய், சஞ்சய் தத், அர்ஜுன், த்ரிஷா, மிஷ்கின் போன்ற முக்கிய பிரபலங்கள் நடிக்கிறார்கள். பொதுவாக படத்தின் ட்ரெய்லர் வெளியான பின்புதான் சேட்டலைட் மற்றும் ஓடிடி போன்ற நிறுவனங்கள் படத்தை வாங்கும். லோகேஷ் மீது உள்ள முழு நம்பிக்கையில் ஃபர்ஸ்ட் லுக் மற்றும் டைட்டில் வெளியாவதற்கு முன்பே தளபதி 67 படம் வியாபாரமாகி உள்ளது. அதாவது தளபதி 67 படத்தின் டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியுள்ளது. மேலும் சேட்டலைட் உரிமத்தை சன் நெட்வொர்க் பெற்றுள்ளது. இதைத் தொடர்ந்து தளபதி 67 படத்தின் ஆடியோ உரிமையை சோனி மியூசிக் வாங்கியுள்ளது. மேலும் இப்போதே 250-300 கோடிக்கும் மேல் ப்ரீ பிசினஸ் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை தளபதி விஜயின் படத்திற்கு இப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருந்ததில்லை. மேலும் தளபதி 67 படத்துடன் மோத உள்ள AK-62 படத்தையும் நெட்ஃபிளிக்ஸ் தான் கைப்பற்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த இரண்டு படங்களுமே வருகின்ற தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு மோதிக்கொள்ள இருக்கிறது. மேலும் தற்போது தளபதி 67 படத்தின் படப்பிடிப்புக்காக படக்குழு காஷ்மீர் சென்றுள்ளது. நாளை தளபதி 67 படத்தின் டைட்டில் மற்றும் ப்ரோமோ வீடியோ வெளியாக உள்ளது. இதற்காக தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்திருக்கிறார்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் விஜய் சார் பற்றிய தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.